தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் பொருட்களை காய்ச்சுதல் விற்பனை செய்தல் போன்ற குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்க முடிவு. நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரசின் தனி தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சிஎஸ்ஐஆர் யுஜிசி நெட் தேர்வுகள் ஜூலை 25 முதல் 27 தேதி வரை நடத்தப்படும் என்றும் அறிவித்தது தேசிய தேர்வு முகமை. யுஜிசி நெட் மறுதேர்வுகள் ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 4 தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. நீட் பினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஜார்க்கண்டைச் சேர்ந்த பள்ளி முதல்வர் மற்றும் துணை முதல்வர் கைது. மேலும் 6 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தகவல். தமிழகத்திற்கு நல்ல தலைவர்களின் தேவை இருப்பதாக விஜய் பேச்சு. நல்லா படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், தலைவர்களாக வர வேண்டும் என்றும் கருத்து. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்க நமக்கு எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். சே நோ டு ட்ரக்ஸ் என மாணவர்களை 2 முறை கூறச் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய விஜய். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். தவறான பாதையில் யாரும் ஈடுபடாதீர்கள், அடையாளத்தை ஒருபோதும் இழக்காதீர்கள் என கருத்து. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். 21 மாவட்டங்களில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக 10 மணி நேரம் நின்று கொண்டே பரிசு வழங்கிய விஜய். மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு வைர நகைகளை தந்து பாராட்டு. விஜயை பார்த்ததும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்ற பாடலை பாடிய மாணவர் ஒருவரின் தாயார், கட்சியில சேரணும்னு வீட்டுல சொன்னீங்கண்ணா, விடலைங்க விடலைங்கண்ணா, விடவே இல்லைங்கண்ணா. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னீங்கண்ணா, ஓகேன்னு சொன்னாங்கண்ணா, ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. பரிசு பெற்ற மாணவர்கள் சிலர் 2026 தங்கள் முதல் ஓட்டை விஜய்க்கு போட போவதாக பேச்சு. ஓட்டு போடுற வயசு வந்தா நான் போடுற முத ஓட்டு விஜய் அண்ணாக்காக தான் இருக்கும். 2026 கண்டிப்பா இவர் தான் எங்களுக்கு தலைவரா வரணும்னு நான் நினைக்கிறேன். 800 பேருக்கு மேல் தனித்தனியாக பொன்னாடை அணிவித்து பாராட்டிய பின் ரசிகர்கள் புடை சூழ வீடு திரும்பிய விஜய். ஒருமுறையாவது விஜயை பார்த்துவிட்டுத்தான் போவோம் என்று கூறி வாசலில் நின்று முழக்கமிட்ட ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். பிரதமர் மோடி ஜூலை 8 மற்றும் 9 தேதி ரஷ்யா செல்ல இருப்பதாக அதிகாரிகள் தகவல். உக்ரைன் போர் தொடங்கிய பின் புட்டின் மோடி முதல் முறையாக சந்திப்பதால் எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பு. அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க முதல் பேட்சில் ஜம்முவில் இருந்து புறப்பட்டு 4,603 பக்தர்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கை வந்தடைந்தனர். பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஆளுங்கட்சியினர் மக்களுக்கு குடியை கொடுத்து கோடிகளில் சம்பாதிப்பதாக பிரேமலதா விமர்சனம். இவங்க எல்லாருமே பாருங்க, குடியை கொடுத்து கோடிகளையும் இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அதிக இளம் விதவைகளை கொண்ட மாநிலம் தமிழகம் என முன்பு பேசிய கனிமொழி கள்ளக்குறிச்சி மரணங்கள் பற்றி பேசாமல் ஓடுவது ஏன் என வினா. எதிர்கட்சியாக இருந்த பொழுது கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் அதிகமான இளம் விதவைகள் இங்கதான் இருக்காங்க, அரசாங்கத்துக்கு அதை பத்தி அக்கறை இல்லை என்று சொன்ன கனிமொழி ஏன் இப்ப அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, பிரஸ் மைக்க நீடினாலே ஏன் நழுவி ஓடுறாங்க. புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வந்து மேலும் ஒருவர் பலியானதால் கள்ளக்குறிச்சி விசச்சாராய பலி எண்ணிக்கை 65 உயர்வு. 60 பேருக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை திசை திருப்பவே ஹொசூரில் பன்னாட்டு விமான நிலைய அறிவிப்பு என அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து 150 கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையம் அமைக்க முடியாது என்பதை மறைக்க முயற்சிப்பதாக விமர்சனம். நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான சட்டத்தில் திருத்தம் செய்ய சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் கே என் நேரு. 200,00,000 மக்கள் தொகை மற்றும் ஆண்டு வருமானம் 20 கோடியாக இருந்தாலே மாநகராட்சியாக மாற்றலாம் என தகவல். பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த ரவுடி சீர்காழி சத்யாவை செங்கல்பட்டு அருகே முழங்காலில் சுட்டுப்பிடித்த போலீசார் சத்யாவின் கூட்டாளியான வழக்கறிஞர் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்ற போலீசாருடன் சக வழக்கறிஞர்கள் வாக்குவாதம். பட்டமளிப்பு சான்றிதழ் கேட்டு மதுரை அன்னை தெரசா பல்கலைக்கழகம் முன் பிகாம் முடித்த மாணவிகள் மறியல். திருமண அழைப்பிதழ் கொண்டு வந்தால்தான் பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்க முடியும் என பல்கலைக்கழக நிர்வாகம் கூறுவதாக புகார். பீகாரில் 10 நாட்களில் இடிந்து விழுந்த 5வது பாலம். பூதகி ஆற்றின் மீது 4 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த பாலம் இடிந்து விழுந்தது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடக்கிறது. கோப்பையை வெல்ல இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை.